முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை நாம யாரையாவது பார்த்து சொல்லியிருப்போம் இல்லனா நம்மள பார்த்து யாராவது அப்படி சொல்லிருப்பாங்க அட நான் யாரையும் முட்டால்னு திட்டினதும் இல்ல என்னையும் யாரும் முட்டால்னு திட்டினது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எங்கேயோ யாரோ யாரையோ இப்படி முட்டாள்தனமா இருந்திருக்கே அப்படின்னு சொல்ற வார்த்தையாவது நம்ம கேட்டிருப்போம் இல்லையா சரி உண்மையாவே யாருதான் அந்த முட்டாள் இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க முட்டாளா இல்ல இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க நான் முட்டாளா அது யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போயிடலாமா ஒரு உழவன் தன்னோட மனைவி மீது உயிரையே வச்சிருந்தாரு அவர் மனைவி அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அதை செஞ்சு அப்படிதான் ஒரு நாள் அவரோட மனைவி அவரை பார்த்து எனக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறா இவனோ மனைவி மீது அதிக ஆசை வச்சிருக்கவனாச்சே அதனால தன் மனைவியின் ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் பொதுவா சித்திரையில இருந்து ஆடி ஆவணி மாதம் வரைக்கும் தான் இந்த மாம்பழங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனா இந்த உழவனோட மனைவியோ மாம்பழம் கேட்டது மார்கழி மாதத்துல அது குளிர் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் அதனால அந்த உழவனோ அட இது மாம்பழம் பருவமும் அல்ல நாம் எங்கு போய் இந்த மாம்பழங்களை தேடுவது அரசரின் அரண்மனை தோட்டத்தில் தான் அதிசய மாமரம் ஒன்று இருக்கிறது அங்குதான் எப்போதும் மாம்பழம் கிடைக்கும் நாம் எப்படி அங்கே போய் மாம்பழங்களை பறிப்பது ஒருவேளை அங்கு சென்றால் மாட்டிக்கொள்வோமே இதுவோ குளிர்காலம் இரவு நேரத்தில் சென்று மாம்பழங்களை எடுத்து வரலாம் என்றாலும் இந்த குளிரில் உறைந்தே போய்விடுவோம் இப்போது என்ன செய்வது அப்படின்னு சிந்திச்சபடியே அரண்மனைய நோக்கி போறான் நள்ளிரவு நேரம் வரும் வரை காத்திருந்தான் அதன் பிறகு யாருக்கும் தெரியாம அரண்மனை தோட்டத்துக்குள்ளையும் நுழையறான் நீண்ட நேரம் தேடிய பிறகு மாம்பழம் இருந்த மரத்தையும் அந்த மரமும் உயரமா இருந்தது பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அந்த உயரமான மரத்திலையும் ஏறிட்டான் அந்த மாம்பழங்களை அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஒரு வழியாக நம் மனைவியின் ஆசை நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற சந்தோஷத்துல அங்க இருந்து ஒரு மாம்பழத்தையும் பறிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிக்குது அடடா விடிய தொடங்கி விட்டதே இந்நேரத்தில் மரத்தை விட்டு இறங்கினால் காவலர்களிடம் கொள்வோம் அதன் பிறகு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இருட்டும் வரை மரத்திலேயே ஒளிந்திருப்போம் அப்படின்னு மரத்தின் கிளைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட கெட்ட நேரமோ என்னவோ தெரியல அரசர் தனக்கு பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில தலை சிறந்த ஆசிரியர் ஒருவரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பாடம் கத்துக்கணும்ங்கிறதுக்காக அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட கிட்ட வராரு அவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த மரத்தின் நிழல்ல வந்து நின்னதும் அங்கிருந்த காவலர்கள் அரசர் உட்கார் ஆடுறதுக்கு ஒரு தங்க நாற்காலியையும் எடுத்துட்டு வந்து போடுறாங்க அரசரோ ஒய்யாரமா அந்த நாற்காலியில உட்காடுறாரு தன்னோட ஆசிரியரை பார்த்து என்னை அனைவரும் முட்டாள் அரசர் என்று சொல்கிறார்கள் என்னை ஒரு அறிவாளியாக மாற்றுவது உங்கள் பொறுப்பு தினமும் இது போன்று வந்து எனக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு தங்க காசுகளை பரிசாக தருகிறேன் இப்போது நீங்கள் பாடத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அரசர் அரசரோட வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்த ஆசிரியரோ அரசே அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னபடி அரசரோட காலுக்கு கீழே தரையில உட்கார்றாரு அந்த ஆசிரியர் அப்போ அரசர் தன்னோட ஆசிரியரை பார்த்து இந்த உலகில் யார் யார் முட்டாள்கள் அப்படிங்கிற கேள்விய கேக்குறாரு அதுக்கு அந்த ஆசிரியர் அரசே அறிவில்லாதவர்கள் தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தபடியே இந்த உழவன் எல்லாத்தையும் கவனிச்சுகிட்டு இருக்கான் இந்த ஆசிரியரோட பதில கேட்டதும் இல்லை இல்லை அது தவறான பதில் இங்கே மூன்று முட்டாள்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னபடியே மரத்துல இருந்து கீழே குதிக்கிறான் அத கேட்ட அரசர் கோபத்தோடு யார் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே நாம் மூன்று பேர் தான் இருக்கிறோம் அப்படி இருக்க எங்கள் இருவரையும் முன்னுடன் சேர்த்து முட்டாள்கள் என்று சொல்கிறாயா நாங்கள் முட்டாள்களா இல்லை நீ முட்டாளா என்பது இப்போதே தெரிந்துவிடும் பார் எங்களையும் உன்னுடன் சேர்த்து முட்டாள்கள் என்று சொன்னாய் அல்லவா அதை நீ நிரூபித்தால் இந்த நூறு பொற்காசுகளை உனக்கு பரிசாக தருவேன் அதே சமயத்தில் நீ அப்படி நிரூபிக்காவிட்டால் உன் உடலில் இந்த உயிர் இருக்காது அப்படின்னு கோபத்தோட கத்துறாரு அந்த மன்னர் அதைக் கேட்ட அந்த உழவனோ அஞ்சு நடுங்க ஆரம்பிச்சான் அந்த பயத்தோடவே அரசரை பார்த்து அரசே நான் ஏன் அப்படி சொன்னேன் என்பதற்கு விளக்கத்தையும் சொல்கிறேன் மாம்பழ பருவம் இல்லாத காலத்தில் என் மனைவி மாம்பழத்திற்கு ஆசைப்பட்டாள் அரண்மனை தோட்டத்தில்தான் எல்லா காலங்களிலும் மாம்பழம் கிடைக்கும் என்பது இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அங்கே சென்றால் உயிருக்கு ஆபத்து என்பதும் நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் மனைவியின் மீது கொண்ட அன்பினால் இங்கே வந்து பேராபத்தில் நானே சிக்கிக் கொண்டேன் அப்படி இருக்க நான் எவ்வளவு பெரிய முட்டாள் நிச்சயமாக என்னை நீங்கள் முட்டாள் என்று ஒப்புக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னதும் அரசர் அவனை பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும் நீ முட்டாள் என்பது எனக்கு முன்பே தெரியும் எங்கள் இருவரையும் முட்டாள் என்று அல்லவா அதை முதலில் நிரூபி அப்படின்னு சொல்றாரு கோபத்தோட மீண்டும் அந்த உழவன் சொல்கிறேன் அரசே அப்படின்னு பயந்தபடி ஆரம்பிக்கிறான் மாதா பிதா குரு என்று சொல்வார்கள் தெய்வத்திற்கு முன்னால் இருக்கும் ஸ்தானம் அவர் அப்பேற்பட்ட மதிப்பிற்குரிய ஆசிரியர் எப்போதும் உயர்ந்த இருக்கையிலே அமர வேண்டும் அவர் சொல்வதை கேட்கும் மாணவர்கள் கீழே அமர்ந்து பணிவாக பாடம் கேட்க வேண்டும் இதுதான் ஒரு மாணவர் தன் ஆசிரியருக்கு கொடுக்கும் மரியாதை ஆனால் நீங்களோ அரசர் என்பதால் ஆசிரியருக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுக்காமல் அவரை மதிக்காமல் நாற்காலியில் அமர்ந்துள்ளீர்கள் உங்கள் ஆசிரியரை மதிக்காத நீங்கள் தான் இரண்டாவது முட்டாள் அப்படின்னு ஒருவித தயக்கத்தோடவே சொல்றான் அந்த உழவன் அத கேட்ட அரசர் எதுவும் பேசாமல் மௌனமா நிக்கிறாரு அவர் பக்கத்துல இருந்த ஆசிரியரோ அந்த உழவனை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் நாட்டின் அரசரையே முட்டாள் என்று சொல்கிறாயே சரி இருக்கட்டும் நான் எப்படி முட்டாளாவேன் அதையும் சொல் அப்படின்னு ஆசிரியர் கேக்க அந்த உழவனோ ஐயா எந்த நிலையிலும் ஆசிரியர் தன் பெருமையை விட்டு தரக்கூடாது பணத்தாசை காரணமாக நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கி விட்டீர்கள் அரசர் கொடுக்க போகும் அந்த நூறு பொற்காசுகளுக்காக உங்கள் நிலையை விட்டு கீழே அமர்ந்து அரசருக்கு பாடம் சொல்லி தந்தீர்கள் தன் பெருமையை அறியாது பொருளாசை பணத்தாசையின் காரணமாக தன் நிலையிலிருந்து கீழே இறங்கியதால் நீங்கள் தான் மூன்றாவது முட்டாள் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் திருகட்டு போறாரு இத கேட்ட அரசர் அவனை பார்த்து என் அறிவு கண்களை திறந்து விட்டாய் இத்தனை நாட்களாக என் பதவியின் மீது இருந்த கர்வத்தினாலும் என்னிடம் இருக்கும் பொன் பொருள் ஆடம்பரமான மாளிகை என்ற அகந்தையினாலும் யாரையும் மதிக்காது முட்டாளாகத்தான் இருந்திருக்கிறேன் உன்னால் என்று தெளிவடைந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூடை நிறைய தங்க பொற்காசுகளையும் ஒரு கூடி நிறைய மாம்பழங்களையும் கொடுத்து உழவனே இந்தா இந்த மாம்பழங்களை உன் மனைவியிடம் சென்று கொடு அப்படின்னு சொல்லி அவனை வழி அமைச்சு வைக்கிறாரு அரசர் மேலும் அந்த ஆசிரியரை பார்த்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத நான் முட்டாளாக தான் இருந்திருக்கிறேன் இனி இப்படிப்பட்ட தவறை ஒரு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அரசர் அவ்வளவுதாங்க இந்த கதை இந்த கதையில நாம மூன்று விதமான முட்டாள்தனத்தை அன்பின் தன் உயிரே போக நேரிடும் அப்படிங்கறத தெரிஞ்சும் அரசருடைய தோட்டத்துக்குள்ள போனான் அவனோட நல்ல நேரமோ என்னவோ உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சிட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சிருப்போம் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது முக்கியம்தான் அந்த அந்த அன்புங்கிறது அன்பே பல நேரங்கள்ல நம்மள யோசிக்க விடாம முட்டாள்தனமான காரியங்களை செய்ய தூண்டும் அதுதாங்க இந்த கதையில வந்த உழவன் செஞ்ச மாதிரி இந்த கதையில வந்த இரண்டாவது முட்டாள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுதாங்க அரசர் நம்ம பதவினாலையும் அதிகாரத்தினாலையும் நம்ம எதிரில் இருக்கவனை மதிக்காம இருக்கிறதும் தப்பு தான் நம்ம கிட்ட இருக்க பணத்தால யாரையும் வில பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான் நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நமக்கு எதிரில் இருக்கவங்கள மதிக்க கத்துக்கணும் ஏன்னா பிறருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனும் முட்டால்தான் மூன்றாவது முட்டாள் இந்த கதையில வந்த ஆசிரியர் என்னடா ஆசிரியரையே முட்டாள்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆசிரியர் மட்டும் இல்லங்க யாரெல்லாம் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் மயங்கி தானே அவங்களும் முட்டாள்கள் தான் இந்த கேட்ட பிறகு நீங்களும் எந்த மாதிரியான நபர் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இந்த கதையில வந்த மூன்று கதாபாத்திரங்கள் போல உங்களுடைய குணமும் இருந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அதை மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க படிச்சவையெல்லாம் புத்திசாலியும் இல்ல படிக்காதவையெல்லாம் அறிவாளியா அப்படிங்கறது எல்லாமே நாம நடந்துக்கிற தான் இருக்கு கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் லைக் போட மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் யூ